நெல்லையில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அரசு அதிகாரிகளின் செயல்பாடு சிறப்பாக இல்லை என மக்கள் வேதனை தெரிவிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நெல்லையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள தாமிரபரணி கரையோர பகுதிகளில் பாஜகவின் மாநில தலைவராக கூடிய அண்ணாமலை அவர்கள் நேரில் சென்று பொதுமக்களை சந்தித்து அவர்கள் குறைகளை கேட்டறிந்திருக்கிறார். தப்பு நம்ம அவர்களுக்கு அவர்கிட்ட கேட்கலாம், சார் வணக்கம், பொதுமக்கள் நேரில் போய் சந்திச்சிருக்கீங்க, பொதுமக்கள் என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க, இந்த பாதிப்புக்கு என்ன காரணம் சொல்றாங்க? நான் நம்மளுடைய எம்எல்ஏ சட்டமன்ற குழு தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்களோடு நம்ம தலைவர்கள் எல்லாம் இங்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த தாமிரபரணி கரையோர பகுதியில் இந்த வருஷம் வந்து எந்த விதமான முன்னறிவிப்பு மக்களுக்கு கொடுக்கலீங்கண்ணா? எல்லா வருஷமே கொடுப்பாங்க, இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெரும் வெள்ளம் வருது, இந்த முறை வெள்ளம் அதிகம்தான், இருந்தும் ஒரு முன்னெச்சரிக்கை கொடுக்கல. அதனால் என்னாச்சுனாங்கன்னா, மக்கள் கடைசி நேரத்தில் வீட்டில் போட்டது போடப்படி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. என்னாச்சு, துணிமணிகள், சர்டிஃபிகேட்டு, கால்நடைகள், ஆடு மாடு கோழி, அவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே தண்ணி அடிச்சிட்டு போயிடுச்சு. அது இந்த முறை வெள்ளம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த பக்க பகுதியில் கொஞ்சம் கீழ்ப்பகுதி வீட்டை தாண்டி வீட்டினுடைய உயரத்திற்கு 18 மணி நேரம் தண்ணி உள்ளே நிற்குது. ஸோ பெரும் சேதம். குறிப்பாக திருநெல்வேலி மக்களை நம்ம பாராட்டணும். இந்த நேரத்தில் கூட ரிசிலியன்ஸ், தைரியமாக ஒரு புன்முருகளோடு நின்றுட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு இழந்தும் கூட, இவ்வளவு சோகத்திலும் கூட அந்த தைரியத்தோடு மக்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு நல்ல விஷயம், அவங்க எதுக்கும் பயப்படல. அதே நேரத்தில் அரசு வேகமாக களம் இறங்கணும். மக்களுக்கு வந்து அரசு அதிகாரிகள் மீது கோபம் இருக்குது, மக்கள் பிரதிநிதிகள் மீது கோபம் இருக்குது, எங்களுக்கு கஷ்டமான நேரத்தில் வரல, எங்களுக்கு வந்து முன்னறிவிப்பு கொடுக்கல, இதற்கு முன்பு காவல்துறை வந்து சொல்லுவாங்க, இந்த முறை எதுவுமே சொல்லலை. மீட்பு பணியில் அரசோட செயல்பாடுகள் எப்படி சார் இருக்குது? உங்கள் மக்களை சந்திச்சப்ப மக்கள் என்ன சொல்கிறாங்க சார்? ஆனால் இது ரெண்டாக பிரிச்சுக்கோங்கண்ணா. ஒன்று, ஏன் வெள்ளம் வந்து எங்களுக்கு முன் ஜாக்கிரதையாக நீங்கள் சொல்லலை? எப்பொழுதுமே இந்த அளவுக்கு வெள்ளம் பெருக்கெடுத்து வரும் பொழுது டேம்லேருந்து தண்ணியை திறந்து விடும் பொழுது மக்கள் எப்பவுமே வந்து மக்கள்கிட்ட சொல்லுவாங்க அரசு அதிகாரிகள் அப்படிங்கிறது மக்களுடைய முதல் குற்றச்சாட்டு, எங்களுக்கு சொல்லவே இல்லை அப்படி. இரண்டாவது வரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் எங்கன்னா இருக்காரு, டெல்லியில் இருக்கார், என்ன பண்றாரு, இந்தி கூட்டணி மீட்டிங்ல இருக்கார், அங்கே என்ன வேலை, இங்கே இருக்கணும். இங்க இருந்தால் தான் அரசு அதிகாரிகளுடைய சுணக்கம் தான் அவங்க சொல்றாங்க. இங்கிருந்து அரசு அதிகாரிகள் இன்னும் வேகமாக வேலை பார்ப்பாங்க, அமைச்சர்கள் களத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன் நெல்லையினுடைய மேயர் எங்கன்னா இருக்காரு, சேலத்தில் இளைஞரணி மாநாட்டில் அங்கே போய் நின்றுருக்காரு நேற்று முன்தினம் நேற்றெல்லாம். அதனால் மக்களுடைய குற்றச்சாட்டு என்னென்னா, எங்களுக்கு யார் வேலை செய்ய வேண்டுமோ அவங்க களத்துக்கு வரல.